தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். சந்தர்ப்பம் வரும்போது அதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கும் கும்பம் ராசி நண்பர்களே, உங்களுக்கான 2021-22 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள், அதாவது ஜென்மத்தில் வந்தால் குரு பகவான், சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டு, அவ்வளவுதான். அதாவது குரு பகவான் வந்து உங்களை வந்து 5, 7, 9 இடத்துல பார்க்கிறார். இந்த 5வது இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், 7வது என்பது கலஸ்திரஸ்தானம், 9வது இடம் என்பது பாக்கியஸ்தானம். இந்த 3 ஸ்தானங்களையும் உங்க பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பணம் கொட்டும். அதுக்கு அப்படியே பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா செலவு போயிட்டே இருக்கும். அதனால இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் போகும். சில நேரங்களில் வந்து வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். அதனால இந்த பண பிரச்சனைகள் வராது. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா அந்த பணத்தை வந்து சேமிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வருவதை விட இந்த பக்கம் போவது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா குருவானவர் உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து இருக்கார், அதாவது உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தனஸ்தானம் தான் சொல்லுவாங்க. அதனால பொருளாதாரம் வந்தால் கூட ஏற்கனவே இருந்த அந்த 7.5 சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால செலவுகள் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு நன்மை உண்டு. மிக முக்கியமான நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க ஏற்கனவே யாராவது சொத்து சேர்த்து வச்சிருந்தீங்க, வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அது பல மடங்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு வந்து உங்களுக்கு வந்து எழுச்சியை வந்து தரும். ஆனா இனிமே வாங்க போறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்கணும், சிந்தித்து வாங்கணும். இந்த இடத்துல வாங்கினா சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து வாங்கணும். அதுவும் ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் வந்து நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து கஷ்டங்களுக்கு பின்னர் வெற்றி கிடைச்சிடும். ஆனா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் இந்த ராகு கேது பயிற்சி வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பது வந்து உங்களுக்கு நன்மையை தரும். சரி, வேற என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை செய்பவர்கள் வந்து எல்லாருக்கும் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னாலும், இதுல நீங்க வந்து ஏற்கனவே வந்து எதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளும் அப்படின்ற ஒரு சீரிய சிந்தனையோட இருக்கவங்க, நீங்க சரியாக வந்து உங்க அலுவலகத்துல வந்து வேலை செஞ்சீங்க, சரியான அப்ரோச் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு பதவி உயர்வும் அந்த பண உயர்வும் கிடைக்கும். இதுல வந்து எந்த வகையான ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே உங்க மாமன் மச்சாக்குள்ள பயங்கர சண்டைகள் இருந்திருக்கும். இந்த கும்பம் ராசிக்காரர்களை நீங்க கேட்டு பார்த்தாலே தெரியும், வீட்டுல ஒரே பிரச்சனைங்க. அது மிக முக்கியமாக வந்து இந்த மாமா மச்சான், அதாவது அவருடைய அம்மாவுடைய தம்பி அண்ணனா இருக்கலாம், இல்ல மனைவியோட அண்ணன் தம்பிகளா இருக்கலாம், அவர்கிட்ட பயங்கர பிரச்சனைங்க. வீட்டுல ஒரே தொல்லையா இருக்கு, ஓடி போயிடலாம் என்ற அளவுக்கு கூட நீங்க சிந்திச்சிருப்பீங்க. அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். அவர்கள் வந்து உங்களை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையை முடித்துக் கொள்வார்கள். அதனால சுபகாரியங்கள் நடக்கின்ற ஒரு நல்ல குரு பெயர்ச்சியாக இது அமைய போகிறது. திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமா திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாத தம்பதியருக்கு நிச்சயமா வந்து குழந்தை பிறப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களை நெருங்கி வருகின்றது. ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அங்கங்க அந்த நோய் நொடிகள் வந்து செல்லும், பணம் இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் ஓடிவிடும், வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் வரா மாதிரி இருக்கும், ஆனா உங்களுக்கு போனாலும் செட் ஆகாது. அதனால இந்த சமயங்களில் வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து அது போலாமா போகக்கூடாது. ஒருவேளை மிகவும் நல்ல ஒரு வாய்ப்பா இருந்தால் சென்று வாருங்கள், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது. சரி, இதெல்லாம் சரி செய்யணும்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற 500 கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட பூஜை அறையில ராமர் படத்தை வைத்து நீங்கள் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த குருவோட ஆசியானது நிச்சயமாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜென்மத்தில் குரு ராமர் அவர்கள் வனவாசம் செல்லும் போது அவருக்கு வந்து ஜென்மத்தில் குரு. அப்போ அந்த ராமருடைய படத்தில் வந்து உங்களுடைய பூஜைகள் வைக்கும் போது அந்த ஜென்ம குருவால் ஏற்படுகின்ற அந்த தீமைகள் வந்து அகலும் அப்படின்றது தான் வந்து ஐதீகம். நண்பர்களே, சிந்தித்து செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.